வணக்கம் गाइस நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது எக்ஸர்சைஸ் சேனல் அண்ட் நான் தான் ஹோஸ்ட் ரோஹித் பேசுறேன் அண்ட் நம்ம சேனல்ல வந்து 500 பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம சேனல் பாக்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா உங்க சேனல்ல போற எல்லா வீடியோ சூப்பர் அண்ட் உங்க சேனலுக்கு நான் மிகப்பெரிய ஃபேனா மாறிட்டேன்னு கூட சொல்லிருக்காங்க அப்படியா நாங்க அப்படியே சொல்லலையே கூடி சீக்கிரம் எல்லாரும் அப்படி சொல்வீங்கன்னு சொல்ல வந்தேன் அதுக்காக தான் நாங்க இப்ப சேனல்ல வந்து நிறைய கண்டென்ட்லாம் நாங்க போட்டுட்டு இருக்கோம் அண்ட் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளாம் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா நாலு கடை ஏறி இறங்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்பெல்லாம் கேட்டிங்கன்னா வந்துட்டு மொபைல் ஃபோனில் ஒரு நாலு ஆப் ஏற்றி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆப் தான் அமேசான் அந்த அமேசானில் இருக்க ஒரு அஞ்சு ஒரு பத்து கிரேசியான ப்ராடக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லிஸ்ட்ல 10th ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் ரெஃப்ரிஜிரேட்டர் அதாவது யூஎஸ்பி ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்லிக்கலாம் இது வந்து கம்ப்யூட்டர் கூடயோ கார் கூடயோ அந்த யூஎஸ்பி கேபிள் மூலம் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க கூல் ட்ரிங்க்ஸோ ஜூஸோ குடிக்கும் போது உங்களுக்கு கூலிங்கா வேணும்னு தோணும் போது ஒர்க் பிளேஸ்ல இருக்கும் போது இந்த மாதிரி ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சு நீங்க ஜில்லுனே குடிச்சுக்கலாம் இதுல இருக்க ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் செக் பண்ணி பாருங்க நம்பர் லிஸ்ட்ல 9th ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா மொபைல் போன் ஜெயில் செல் இந்த ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு மொபைல் வந்து ரொம்ப யூஸ் பண்றோம் அப்படின்னு தோணும் போது இந்த மொபைல் போன் ஜெயில கொண்டு போய் நம்ம போனை வச்சு பூட்டி வச்சுக்கலாம் அதாவது தேவைங்கும் போது மட்டும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பூட்டி வச்சுக்கலாம் நம்ம லிஸ்ட்ல 8th ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா செச்சர் பிராக்டிஸ் கிட் அதாவது பாத்தீங்கன்னா தையல் போடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ற ஒரு கிட் தையல் போடுறதுன்னா துணியில தையல் போடுறது இல்ல இந்த மாதிரி உடம்புல எங்க சடிப்பட்டும் போது டாக்டர் போடுவாங்க தையல் அதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு கிட் இந்த கிட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்கின் மாதிரியே ஒரு லேயர் இருக்கும் அதுல வந்து ஊசி நூல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்க அதுல வந்துட்டு தையல் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அடிப்பட்ட நீங்களே தையல் போட்டுக்கலாம் செவன்த்ல இருக்க ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ஹார்ட்னஸ் அண்ட் லேஷ் இது என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பொதுவாகவே வந்துட்டு நாயெல்லாம் வாக்கிங் கூட்டிட்டு போகிறதுக்கு கழுத்துல ஒரு செயின் மாட்டி கூட்டிட்டு போவோம் அந்த மாதிரி சிக்கனை வந்துட்டு அதாவது ஒரு கோழியை வந்துட்டு வாக்கிங் கூட்டிட்டு போகிறதுக்காக ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒரு இது வச்சு ஒரு ரோப் வச்சு கோழியை வந்து வாக்கிங் கூட்டிட்டு போகிறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் இருக்கு கோழியை போய் யார் வாக்கிங் கூட்டிட்டு போக போறா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இந்த ப்ராடக்ட் நம்ம லிஸ்ட்ல 6th இருக்க ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ஃபிங்கர் போன் அதாவது மனுஷனோட விரல் எலும்பு தான் விற்கிறாங்க இந்த ப்ராடக்ட் எதுக்கு விற்கிறாங்கன்னு சத்தியமா தெரியல நம்ம வேணா வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம பிடிச்ச சயின்ஸ் டீச்சருக்கு அவங்க பர்த்டே பிரசன்ட் தரலாம் ஏன்னா அவங்க இந்த விரல வச்சு ஏதாச்சும் கிளாஸ் எடுப்பாங்கல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்க 5th ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா பேபி மாப் டிரெஸ் இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மாப்பை வச்சு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களாம் வந்துட்டு தவழ்ந்துதான் நடக்கும் இதுக்கு வந்து இந்த மாதிரி மாப்பமா ட்ரெஸ் போட்டு விட்டா நம்ம விளையாடும் போது வந்துட்டு அது கூட விளாண்ட மாதிரி ஆகும் வீட சுத்தம் பண்ண மாதிரி ஆகும் இங்க வாங்க இங்க வாங்க இப்ப அங்க போங்க அங்க போங்க நம்ம லிஸ்ட்ல 4th இருக்க ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா 1500 லைவ் பக்ஸ் அதாவது 1500 உயிரோட இருக்க வண்டு இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்குன்னு தெரியல ஆனா வந்துட்டு இந்த மாதிரி வண்டுங்களை வந்துட்டு ஒரு பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டை தான் வந்துட்டு சைனால தான் அதிகமா சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் கொடுத்த மூட்டை பூச்சி உரலுக்குள் போடவும் போட்டாச்சு போட்டாச்சு நம்ம லிஸ்ட்ல இருக்க 3rd ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா பிளட் பாத் மேட் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு குளிச்சுட்டு வரும்போது கால் துடைக்கிறதுக்கு போடுவோம்ல மேட் அதுதான் வந்து பிளட் பாத் மேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க இந்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட்டா இருக்கும் சப்போஸ் அதுல நீங்க ஈரமான ஒரு காலோட போனீங்கன்னா உங்களுக்கு கால் பிரிண்ட் வந்துட்டு ஒரு பிளட்டாவே அதுல பிரிண்ட் ஆகும் அண்ட் இது காஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி அது ஒயிட்டாவே மாறிடும் இருந்தாலுமே ஒரு ஹாரர் எஃபெக்ட் வந்துட்டு இந்த மேட் உங்களுக்கு தரும் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 2 பொசிஷன்ல பிடிச்சிருக்க ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா கவுடங் அதாவது மாட்டு சாணம் அண்ட் இது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஃபெஸ்டிவல் வந்தாலே வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல தொளிப்பது ரொம்ப வழக்கமான விஷயம் இதை பார்த்து அமேசான் வந்துட்டு இந்த கவுடங்க வந்துட்டு 200-300 விற்கிறாங்க வில்லேஜில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஈஸியா அது கிடைச்சிடும் ஆனா சிட்டியில இருக்கவங்களுக்கு தான் ஈஸியா கிடைக்காது இல்லையா அதனாலதான் இந்த அமேசானே வந்துட்டு இந்த கவுடங் வந்துட்டு 200-300 விற்கிறாங்க அவ்வளவுதான் காய்ஸ் இந்த ப்ரோ அந்த நம்பர் 1 பொசிஷன் நம்பர் 1 பொசிஷன் தானே அது ஒண்ணும் இல்ல நிஜமாவே நம்பர் 1 பொசிஷன் வந்து ஒண்ணும் இல்ல அதாவது நத்திங் நத்திங்கிற ப்ராடக்ட் தான் அமேசான்ல ரொம்ப ஃபேமஸாவே விற்கிறாங்கன்னு சொல்லலாம் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் அதுதான் இந்த ப்ராடக்டே இந்த ப்ராடக்டோட ரேட் பாத்தீங்கன்னா 200-300 இருக்கு அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு வாங்குறதே வேஸ்ட் தான் சொல்லணும் ஏன்னா இதுதான் ஒண்ணுமே இல்லையாச்சே இந்த ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க என்ன பண்ண போறாங்க எதுல தயாரிக்கிறாங்க எதுவுமே இல்ல ஏன்னா இதுதான் நத்திங் பர்த்டே கிஃப்ட் வந்துருக்கேன்டா என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
அடுத்த இந்த மாதிரி ஆசமான வீடியோவை உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் ரோஹித்.